கரூர் மாவட்டம் தெற்கு காந்தி கிராமம் இந்திரா நகர் பகுதியில் வசித்து வரும் ஜேசிபி ஓட்டுநர் ரமேஷ் என்பவர் கந்துபட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்டு தனது முதலாளியின் ஜேசிபி எந்திரத்தை கந்துபட்டி கும்பல் பறித்து சென்ற சம்பவம் தொடர்பாக கரூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். கந்துபட்டி கும்பலால் தினமும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு ஜாதி ரீதியாகவும் ஆபாசமான வார்த்தைகளாலும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவதால் நடவடிக்கை எடுக்க ஏற்கனவே காவல்துறையில் வழங்கிய மனு மீதான நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நீதி கேட்டு மனு அளித்தார். பாதிக்கப்பட்ட நபருக்கு ஆதரவாக என் நண்பன் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் மற்றும் சமூக ஆர்வலர் டாக்டர் பொன் முத்துக்குமார் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட ஆதாரத்துடன் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கந்துபட்டி கொடுமை ஒழிக்கப்படுமா? சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்து பாதிக்கப்பட்டவர்களுடன் பேட்டியளித்தார். கரூர் மாவட்டம் திரு ரமேஷ் சர்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி கரூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் குறைத்தீர்ப்பு நாளில் புதன்கிழமை வந்து ஒரு மனு ரெண்டு மனு வந்து அளிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, திரு ரமேஷ் அவங்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி ஓட்டுநராக பணியாற்றிட்டு வந்துட்டுருக்காரு. அவரோட ஓனர் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனபால். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்டில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை பார்த்துட்ருக்கும் போது இவரோட எதிர் மனுதாரர் ஒரு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா மயில்ராஜ், பழனிசாமி மற்றும் சரவணன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நபர்கள் வந்து அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வந்து இவரை வந்து மிரட்டி அச்சுறுத்தி இவரோட வாகனத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி அவர் சரவணன் புலியூரில் அவரோட வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாகனத்தை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொலை மிரட்டல் சொல்லி இவரை அச்சுறுத்தி வெளியே அனுப்பிடுறாங்க. இவரோட வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இனிமேல் அந்த பக்கம் வரக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு. இதோட அடிப்படை தன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த மூணு நபர்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கிறாரு. 2-10 வட்டி விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா வட்டியும் அசலும் செலுத்திட்டு வந்துட்டுருக்கக்கூடிய நிலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வட்டி மட்டும்தான் செலுத்தியிருக்கீங்க, அசல் செலுத்தலை. அதனால் நீங்கள் அசலை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்கள் வண்டி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அச்சுறுத்தல் கொடுத்துருக்குறாங்க. இடையில் வந்து பார்த்திங்கன்னா அலைபூசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆபாசமான வார்த்தைகளையும் இவரோட ஜாதிய பேரை உச்சரித்து ஜாதி ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இழிவாகவும் பேசியும் கொலை மிரட்டல் விடுத்த அதுக்கான ஆதாரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சிடியில் சப்மிட் பண்ணியிருக்கோம். அவர் வீட்டுக்கு வந்து மிரட்டினது, ஓவர் தி ஃபோன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அலைபூசி மூலமாக மிரட்டினது, அது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கோம். அதான் ஜேசிபி புக் வச்சுருக்காரு, ஃபைனான்ஸ்காரங்க, மனப்பத்திரமும் வச்சுருக்காரு, எல்லாமே வச்சுருக்கிறாரு. இருந்தாலும் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, பிள்ளைங்களை வச்சுட்டு எங்களால் வாழ முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வண்டி வச்சு தான் எல்லா பக்கமும் கடன் வாங்கியிருக்கோம், எப்படி நாங்கள் கடன் கட்டுறது? வட்டி மேலே வட்டி போய் இப்போ கடன் தான் அதிகமாக இருக்குது. வண்டி வந்தாலும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. 1ஆம் தேதியிலேருந்து அந்த 10ஆம் தேதிக்குள்ளே எங்கள் நாங்கள் பண்ணுற டார்ச்சர் எங்களுக்கு யாருக்குமே சொல்ல முடியாது, வார்த்தை இல்லை.